பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல தமிழக மக்களுக்கு, ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய 50 லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து 80 லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம். இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை. அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும், வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். அதேபோல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சினைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு. நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு, ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் தேர்வாகி இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய 14 லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ, நீட்டை பற்றி என்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இது பல இடங்களில் மிகச் சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது. அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும், அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது. ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இல்ல, அதுதான் அது எல்லாம் இல்ல இல்ல, இது அது நிர்வாக குறைபாடு தான், வேற என்ன குறைபாடு? ஆக இல்ல இல்ல, இது வந்து இல்ல, ஒரு நிமிடம், எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் TNPSC எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இது, ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஆர்குமெண்ட்க்கு வரலமா தம்பி? அதனால என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள், ஏன்னா இதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்ப தமிழகத்துல நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம், அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஆனால் நிச்சயமாக இல்ல, ஆர்ப்பாட்டம் எல்லாம் அறிவிக்கட்டும், ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றிய ஆரம்பமானது, யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது, யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்துல அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள், இதையெல்லாம் நீங்க பாக்கணும்ல. அவங்களேதான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க. யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்களாக. நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும், சட்டத்தையும் மதிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். நான் எங்களது கருத்தை, இல்ல நீட்டை பொறுத்த மட்டும் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதானா கேளுங்க. அப்புறம் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள்
தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க. வேற ஏதாவது எல்லாரும் போவோம். அதுக்குதான் மையக்குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாருமே போவோம். ஏன்னா முழு ஒத்துழைப்பு, நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம் இல்ல, நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்? இல்ல இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதுல என்னமோ நான் இப்ப புகார் தெரியும், இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறு தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டும் என்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிரா மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை இப்ப எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதான் இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மனவேற்றுமையும் இல்ல. தயவுசெய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். அதாவது இதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு. ஹிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன், இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயில இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள். இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை. மேலும் சோ இம்பிராக்டிகபிள், ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அது செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் சொல்லியிருக்கு. இருங்க நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சொல்லி இருக்கு? நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு சார். எது சார் ஜாதி அடையாளம்? என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார். என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமோ? ஆகவே சொல்றேன், இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதனால இருந்து வரேன், அதனால ஏத்துக்க முடியாது. அப்புறம் நெத்தியில திலகத்திற்கு திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க நித்த திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல்
ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். உங்க ஸ்டாண்ட் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். எந்த கட்சி? ஜாதி கட்சி. இப்ப வந்து பிசி கா ஜாதி கட்சியா இல்லையா? இப்ப பிசி கா ஜாதி கட்சியா இல்லையா? அத முதல் இங்க இருங்க. அந்த கலர்ல யார் வச்சுக்கிறாப்ப? அதுக்குதான் கேட்டேன், இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். தம்பி உணர்ச்சி, இப்ப நான் வந்து சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு, இது எந்த கட்சி? இத வைக்க கூடாது. அப்படி நீங்க எப்படி இன்ஃபுளுன்ஸ்க்கு வருவீங்க? அப்படி கட்சி சின்னம் சொல்லலையே. இல்ல இல்ல, கட்சி இப்ப நாங்க கட்டுற கையில என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இல்ல, விச் மீடியா யூ பிலாங் டு, ஐ டோன்ட் நோ. நீங்க மாத்திரம் தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இத நாம ரிஜெக்ட் பண்ணணும்னு கேக்குறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். மாநில அரசு ஏற்கக்கூடாதுன்னே சொல்றேன். தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்துருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், அவ்வளவுதான். இது எங்க ஸ்டாண்ட்? நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க, அது வந்து இங்க வந்து சர்ச்சையாக கூடாது. இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ. அதாவது பர்சன்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும், ஒரு நிமிஷம், பிஜேபி மட்டும் 9 பாராளுமன்ற தொகுதிகளில் 2வது வந்திருக்கோம். கூட்டணி 12 தொகுதிகளில் 2வது வந்திருக்கு. வந்து மொத்தம் 12 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். 18.6% எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 80,000 NDAக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள். 80 லட்சம். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இப்போதைக்கு 6% ஓட்டு தானே இப்ப குறைஞ்சிருக்கு. இருங்க, நீங்க கேட்டுட்டீங்க. பக்கத்துல வந்துருக்கு தம்பி, நான் சொல்றேன். இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகள்ல 6% ஓட்டு இறங்கியிருக்கா. மீதி 2 வருஷத்துல இன்னும் அதிகமா குறையும். அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு, கரப்ட் செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே வி ஆர் வெரி கான்பிடன்ட் அபவுட் 2026. ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால பக்கத்துல, முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கோம். தென் சென்னையில கூட முதலுக்கு பொம்பா பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகள்ல. அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றதை நாங்க ஒப்புக்கொள்றோம், மக்களும் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்துல, ஏன்னா மத்தியில ஒண்ணு, தமிழகத்துல அதெல்லாம் நாங்க இனிமே உங்கள்ட்ட இருந்து கைடன்ஸ் இல்ல, உங்க வழிகாட்டு இனிமே பாக்கி இருக்கு. அதுல பாருங்க, இது நமக்குள்ள டிபேட் இல்ல. உங்க டிவிக்கு தனியா முத வேங்கை வயல்ல என்ன பண்ணிருக்காங்க? வேங்கை வயல கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது மாதிரி புதுக்கோட்டை கரைச்சிருக்கு. என்னாச்சு மாணவர்களுக்கு? அதனால அது காரணம், சாதிய வேற்றுமைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடந்த 100 நாளுக்குள்ள 400 கொலை நடந்திருக்குங்க. First, let us not lose sight of it. Okay, thank you. சென்னையில மட்டும் 6 கொலை ஒரே வாரத்துல.
நீங்க எதுவும் கேட்கறாங்க. நீங்க என்ன ஆதனை?